அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என்னுடைய இனிய நெஞ்சங்களே, நாளும் ஒரு நன்மொழி. நம்முடைய தமிழகத்து மக்கள் தஞ்சை, புதுகை, திருவாரூர், நாகப்பட்டினம், இன்னும் சில இடங்களிலே கடந்த வாரம் ஏற்படுத்திய அந்த மிகப்பெரும் சூறை காற்று புயல், அது விளைவித்திருக்கின்ற சேதங்கள் பாமர மக்களிலிருந்து சாதாரணமான மக்கள் மட்டுமல்ல, காற்றுக்கு எவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. 100 ஆண்டு காலத்திய ஆலமரம் கூட வேரோடு அடியோடு சாய்க்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் அப்படியே வேரோடு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், மனம் மிகவும் கணக்கிறது. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்று தனக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக இருந்த அத்தனை வீடுகளும் கூரைகள் எல்லாம் பறந்து, ஓடுகள் பறந்து, பிள்ளைகளுடைய பாட நூல்கள் எல்லாம் கூட அத்தனையும் நனைந்து ஒன்றும் இல்லாமல் பறிந்தார். உண்மையிலேயே மனம் மிகவும் இறைவனுடைய அருளாலே நம்முடைய முஸ்லீம் அன்பர்கள் உலகளாவிய அளவிலே நம்முடைய மலேசிய திருநாட்டிலிருந்து இன்ன பல நாடுகளிலும் நாம் தமிழகத்துக்கு சென்று அங்கே இவர்கள் வழங்கியிருக்கின்ற உதவிகள் உண்மையிலேயே, ஏனென்றால் அங்கு நீங்கள் மதத்தை பார்க்கவில்லை, இனத்தை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை, ராம் மனிதனே. இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மனித ஜாதி என்பது ஒரு ஜாதி, கானன்னா சும்பத்த வாயிதா, மனிதகுல ஒன்றுதான். இந்த உலகிற்கு ஒரே ஒரு இறைவன் தான் கடவுள். ஆனாலே மண்ணில் வாழ்கின்ற மனிதர்கள் மீது இறக்கப்படுங்கள், வெண்ணில் இருக்கும் இறைவன் உங்கள் மீது இறக்கப்படுவான். இனியவர்களே, உடைய பொருளாலே, உதவியாலே, உணர்வுகளாலே, எண்ணங்களாலே, அழைப்பினாலே எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இன்னும் உங்களால் எந்த அளவிற்கு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமோ, மக்களுடைய துயர் துடைக்க முடியுமோ, பசி போக்க முடியுமோ, உடை தர முடியுமோ, அவர்களுக்கான அடிப்படை வீடு ஆதாரங்கள் உங்களால் வழங்க முடியுமோ செய்யுங்கள். இதுதான் உங்களுக்கு மறுமையிலே. நடந்து போகின்ற போது கல்லோ முள்ளோ கிடந்தால் அதை அகற்றிவிட்டு போவது கூட ஒரு தர்மம். நபிகள் பெருமான் சொன்னார், எவ்வளவு பெரிய அற்புதமானது. இனியவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற நல்ல அறச்செயல்கள், மனிதா உன்னிடத்தில் உணவு கேட்டேனே, உணவு தந்தாயா என்று இறைவன் கேட்பார். ஆம், உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு பசித்தவனுக்கு நீ உணவு வழங்குதல் இறைவனுக்கே வழங்கியது போல, இல்லாதவனுக்கு ஆடை வழங்குதல் இறைவனுக்கு நீங்கள் வழங்கிய ஆடை போல, அவன் குடியிருக்க ஒரு குடிலை அமைத்துக் கொடுத்தால் இறைவனுக்கு கொடுத்தது போல. வாழ்க முஸ்லிம்களே, என் இனிய அன்பர்களே, இங்கே மதமாச்சரியங்கள் இன்றி முஸ்லிம் அல்லாத அன்பர்களோடு இறந்தர கலந்து நீங்கள் ஆற்றிய அறப்பணிக்கு உண்மையிலே இறைவன் அருள் புரிய வேண்டும். அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.